கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இளமை முதுமை எல்லாம் கிடையாது, உற்சாகத்துக்கும் இளமைக்கும் சம்பந்தமே கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அதனால் இளமையாக இருக்கும்போது சுகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு உடம்புக்கு தேவை இருக்குது, இளமையாக இருக்கும்போது உடம்புக்கு ஒரு தேவை இருக்கும், காமம் சார்ந்த ஒரு தேவை இருக்கும், அதனால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ஒரு தேவை இருக்கிறதுனால உற்சாகமாக இருக்கிறீங்க. எனக்கு வானாளுக்குமே தேவை இருக்குது, எப்போதும் நான் இறைவனுக்கு நன்றியோடு இருத்தல் தான் என்னுடைய தேவைன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் எப்போவுமே உற்சாகமாக இருப்பேன். அதுதான் இந்த மதங்கள் சொல்லி கொடுத்தது. அது குறிப்பாக இந்து மதத்தில் நிறைய வைஷ்ணவம் சைவம் இதுங்க எல்லாமே அதை தான் சொல்லுது. அந்த வர அரையப்பா, இந்த வர அரையப்பா, சத்தியமாக ஐயப்பா வரமாட்டார்னு ரெண்டு பேருமே தெரியும். பார்வனுக்கும் தெரியும், கூட பண்பாட்டு படுறானே அவனுக்கும் தெரியும். எப்போனா ஐயப்பா வந்து நின்ட்டாரே, ஆனால் என்ன சொல்லுங்கிறான், ஸோ அந்த வர அரையப்பா, இந்த வர அரையப்பா, அவனும் ஆமாம் அந்த வர அரையப்பா, எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா எதனா உலட்டு சந்தோஷமாகணும். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை போட்டு வச்ச நட போட்டு வச்சு கல் கல் ஐயப்பனுக்கே கல் முள்ளும் காலுக்கு மெத்தன்னா என்ன சொல்கிறது? அரசியல்வாதிகள்லாம் போகிறாங்க, ரெட்டு கம்பளெல்லாம் போடுறாங்கல்ல, அது பதில் முள் பாட்டிலோட எல்லாத்தையும் வயலில் போட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயோப்பா சொல்லி பாருங்க. தமாசு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஓம் குருநாதா சுப்பிரமணியம் என்னத்துக்கு? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கடா எங்க நம்மளே தான் சந்தோஷம் எண்ணில் பொங்குதே எண்ணில் எங்கே பொங்கும் எதுக்கு நினைக்கிறீங்க? எல்லா மதமும் என்னதான் பண்ணுது, ஒரு சில மதங்கள் தான் வாய முடிக்கோ கனிய முடிக்கோ சூத்த முடிக்கோன்னு சும்மாலாம் சொல்லணுங்க. ஒரு சில மதங்கள் அது எந்த மதம்லாம் கேட்டுறாதீங்க, தப்பாக போயிடும். ஆமாம், இது மாதிரி தமாஸ் தமாசாக பண்ணுறதுலாம் எதுக்கே? அப்போ இளமை முதுமையெல்லாம் காரணம் கிடையாது. நான் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், தேவை இருதோ இல்லையோ. உடல் தேவையாக இருந்தால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினச்சிக்கிறேன், அப்படி கிடையாது. உடல் தேவையை தாண்டி நீங்கள் மனத்தேவை உங்களுக்கு தேவையாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, காதிச்சுனே இருக்கலாம், காய்ச்சி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பாதையிலே இருக்கலாம், நெருங்காததே நீ அக்கறையிலேயே இரு, அப்போதுதான் நான் கவிதையாக எழுதி கொண்டிருப்பேன்றான். ஏன் சந்திச்சிட்டாக்க அக்கள் நாற்று அடிச்சிட்டோம், சந்திக்கு அது வரைக்கும் வாசனையாக இருப்பா. பெண் போனால் டொங் 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 பின்னாலே அவங்க நின்று திரும்பி கட்டி முடிச்சுன்னா மேட்டு முடிஞ்சிச்சு அவருக்கு. அதுமா இன்னொரு வாட்டி இன்னொரு போனால் பார்த்து தான் பெண் போனால் அப்படின்னு. இப்போ நான் இளமையாக முதுமையாலாம் நான் மகிழ்ச்சியாக இல்லை, நான் இளமையில் மகிழ்ச்சியாக இருந்ததுக்கு காரணம் ஒரு தேவை சார்ந்திருந்தேன், உடல் தேவையை சார்ந்திருந்தேன், அதனால் நான் அந்த தேவை இருந்ததுனால மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ எனக்கு தேவை தீர்ந்து போனோன்னே செய்யறதுக்கு எதுவும் இல்லையேன்னு சும்மா உட்காந்துன்னு வெறுப்பாயிடுறேன், கிடையாது. ஓனால் முழுசுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது, இறைவனுக்கு நன்றியோடு இருக்கிறது. ஓனால் முழுசுக்கும் நான் அதனால தான் கொண்டாட்டமாக இருக்கிறேன். இங்கே வந்து சத்சங்கெல்லாம் நினைத்துறேன், கண்டதெல்லாம் பேசுகிறான், இருந்தாலும் சாமியை பற்றி பேச வேண்டியது தானேன்றான். கண்டதும் சாமி தான், வேண்டதும் சாமி தான். சாணியை பிடிச்சி வச்சுருந்தான் சொல்லிடுறோம் நாங்கள், சாணி நான் சொன்னா ஆ புள்ளியாருன்னு சாணியை பிடிச்சி வச்சுட்டு அதில் மஞ்சள் வராச்சு அப்படித்தானே, அதுக்கு ஒரு குங்கும், அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு அருகம்புள்ள போய் தரல சொருவுது சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ, நாங்கள் தான் சொல்லிட்டு நாங்களே கும்பிடுவோம், அதுக்கு முன்னாடி போய் அழுவோம், என் பிரச்சனையெல்லாம் தீருணுவோம், நம்மளே பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு நல்லா காசை குத்தி இவர்கிட்ட அடி என்ன அவர் குசு விட்டு சிலை செஞ்சுருப்பார், எந்த வந்து வச்சுருப்போம் நாங்கள் அதுக்கிட்ட போய் வேண்டுவோம். விநாயகரே வினை தீர்த்த விநாயகா, என் வினை என்ன பண்ணு, இதெல்லாம் தமாசாக்குதா இல்லையா? கொண்டாடுறதுக்கு தான், நான் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் உற்சாகமாகவும் இருக்கணுன்றதுக்கு தான் என்னுடைய வேலை, என்னுடைய தேவையாக தான். இதில் வயசு வரும், வயசு போயிடும், காமம் சார்ந்த ஆசை வரும் போயிடும், பசி வரும், எல்லாம் வரும் போகும், பணம் வரும் போகும், எல்லாம் வரும் போகும். நான் நன்றியோடு இருக்கணும் யாருக்கு? கடவுளுக்கு. அதுமாதிரி எப்படி கொண்டாட்டமாக இருக்க முடியும்? கடவுள்கிட்ட போய் ஒப்பரை வச்சு ஆக முடியும், ஓ கடவுளே, ஓ மை காட், ஓ மை காட், எனக்கு 32 பல்லு குத்துக்கிறேன், நாலு ஊந்துச்சு இல்ல ஒன்னும் 28 எப்பழும் கேளுன்ற பேசிடுவான். நல்ல கடவுள்கிட்ட நல்லா போய் மனசு விட்டு பேசியா, தனியா போ, கதையை கதுவை மூடு, ஏசுனா சொல்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் வேற மாதிரி, கதுவை மூடு போயிட்டு என்னையும் மனுஷன் ஆக்கி விட்டுக்கிறேன், என்ன கதை உன் கதை, நான் இப்படி நிற்கிறேன், எல்லா நாள் காலையில் இது நான் ரெண்டு காலில் மேலே ஏறி நின்றுக்கிறேன், கையை இப்படி வர ஆட்டுறேன், என்ன அற்புதம் சொல்லு, கண்களை மேலே வச்சு அப்படியே அப்படி திருப்புறேன், அது வர தனியாக வர திரும்புது இல்லை, என்ன மாதிரி கேமரா வந்து மேலே வச்சுக்கிறேன், எந்த டிஜிட்டல் கேமராவும் இப்படி இல்லை,
ஒரு பொம்பளையை பார்த்து அழகாக பார்க்குறேன், ஒரு பிள்ளையை பார்த்து அம்மான்றேன், ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணுன்றேன். சீ, நான் ஆம்பளை இல்லை, ஒரு இடத்துல ஆம்பளை ஆயிடுறேன். என்ன மாதிரி என்ன ஆக்கி வச்சுக்கிற யாரு? இது என்ன இளம என்ன முதுமை என்ன? இரவும் வரும் பகலும் வரும், நாள்ன தான் ஒன்று தான். இளமை வரும் முதுமை வரும் வாழ்க்கை ஒன்று தான். என்ன பிரச்சனை? வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரில எனக்கு. நான் ஆம்பளையோ அல்லது பொம்பளையாவோ இருந்து ஒருத்தர் ஒருத்தர் திருப்தி பார்த்தா தான் வாழ்க்கைன்னு நான் நினச்சிக்கிறேன். கிடையாது, அதெல்லாம் தாண்டி எவ்வளோ ஒரு இது. புரிஞ்சுச்சனா இளமை என்ன முதுமை என்ன? எப்போதும் எப்போ சிரிக்கலாம். ஆறு வயசு சிறுவனை போல் சிரிப்போம், சிரிப்பதற்கு பள்ளி எதுக்குடா? சிரித்து பல் வேணுமா? பொக்க வாய் சிரிக்கலாமா? சிரிக்கூடாது. இல்லைங்க, இளமையாக பல்லு அழகாக இல்லை. ஒன்று ஒன்று என் நிலைமை பாருங்கள், சந்த சந்தா இருக்குது. அதுக்குன்னு சிரிக்காமல் யாருக்க முடியும்? சந்தா இருந்தாலும் தான் பண்ணியாகண்ணா. சிரிப்பு வருது, என்ன பண்ணுறது? அதனால் சிரிக்கிறதுக்கு என்ன தேவையில்லை, பல்லோ வயசோ எதுவும் தேவை. நன்றி சொல்கிறதுக்கு. இளமையோ முதுமையோ தேவையில்ல, எப்போதும் கொண்டாட்டமாக இருக்கலாம். நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.